அழிவின் விளிம்பில் இருக்கும் 20 வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும். காலையில் பயன்படும் பல்படி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளாது என்பதால் அதை பாஜக ரத்து செய்யும் என்று அமித்ஷா கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சித்தார்த் நகரில் பாஜக வேட்பாளர் ஜெகதாம்பிகா பாலுக்கு ஆதரவாக நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். அக்கூட்டத்தில் பேசிய அவர், பிரதமர் மோடி பயங்கரவாதத்தையும் நக்சல்களையும் ஒழித்து கட்டினார், நாட்டை பாதுகாத்தார், மேலும் அவர் 130 கோடி மக்களை பற்றி கவலைப்படுகிறார் என்றும் கூறினார். ஆனால் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சி தலைவர்கள் தங்கள் குடும்பத்தினரை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார்கள் எனவும், தங்கள் குடும்பத்தினருக்காகவே அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் எனவும் அமித்ஷா விமர்சித்துள்ளார். மேலும் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பதை அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளாது என்றும், முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை பாஜக ரத்து செய்யும் எனவும் கூறியுள்ளார். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் 370வது பிரிவை ரத்து செய்ய நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்தபொழுது ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவித்தார். அந்த மசோதா நிறைவேறினால் இரத்த ஆறு ஓடும் என்று அவர் கூறினார். ஆனால் பிரதமர் மோடியோ ஒரே நாட்டில் இரு அரசமைப்புகளும் இரு சட்டங்களும் சரிபடாது எனவும், 370வது பிரிவு ரத்து செய்யப்படும் எனவும் சொன்னபடியே செய்து காட்டினார். இரத்த ஆறு ஒருபுறம் இருக்கட்டும், பாகிஸ்தானால் ஒரு கல்லை கூட எரிய முடியாது என்றும் அமித்ஷா பேசினார். ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் என்ற இராணுவத்தின் கோரிக்கையை இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, சோனியா காந்தி ஆகியோரால் நிறைவேற்ற முடியவில்லை எனவும், ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அதை நிறைவேற்றியது எனவும், முடிக்கப்படாத பணிகளை கூட ஒருவரால் முடிக்க முடியும் என்றால் அது பிரதமர் மோடியால் மட்டும்தான் என அமித்ஷா கூறியுள்ளார்.